சென்னை பல்லாவரம் அருகே கடையில் உரிமையாளர் தூங்கிக் கொண்டிருந்த போதே கல்லாவில் இருந்த 70,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. தர்கா சாலையில் பால் கடை வைத்திருக்கும் பாலசுப்ரமணி இரவில் கடையிலேயே தூங்குவது வழக்கம். அதிகாலை எழுந்து பார்த்தபோது கடை திறந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கல்லாப்பெட்டியை பார்த்தபோது அதில் வைத்திருந்த 70,000 ரொக்கமும் 2 செல்போன்களும் திருடு போனது தெரியவந்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி போட்டு பணத்தை திருடிய நபரை தேடி வருகின்றனர்.